நான் வீட்டுக்கு சொல்ல
என் தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பிழமர்களாக வெளிவந்து ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்க பெற்று தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் வைத்து மனமுடித்து இளைவள் சுந்தரவள்ளி இந்த மனத்திலே சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் அண்ணவளை பார்ப்பதற்கு முன்பாக என் தாய் அண்ணவளை நினைத்து வணங்கி அதன் பிறகு என் பணியை தொடர. சின்னஞ்சிறு பெண் போலே அடையும் படம் என்னவோ அவர் பெயரை உடைக்கி வர பேருமா அடையும்
அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்
கனி பார்த்து வந்திருக்கேன். கனியா? ஆமா முனியே. எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு மக்கள் அப்படின்னு போனீங்கல்ல, போதவரு எதுக்கு எல்லாத்தையும் அடிச்சு நெத்தியில பட்ட, உங்க அப்பா அடிச்சிருக்காரு நெத்தியில அடிச்சிய, அணுந்தது ருத்ராஜ கொட்ட, சிவன் புரிந்தது உங்க அப்பா குந்ததுன்னு அறிஞ்சிய, யாரு வேணாம்னு போனாலு நீ எதுக்க பட்டே அடிக்கணும். எதுக்காக போனேன் உங்களுக்கு தெரியாது? எனக்கு தான் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நாடகம் நடத்தினதே நாங்க தானே. அப்ப நாடகத்தை நடத்துறதுக்கு அன்னைக்கு பணத்தை கொண்டு வந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அதுல எனக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு ஒரு பொருளை போட்டியை ஏற்படுத்தி அதுல நான் தோல்வி அடைந்ததாக கருதிதானே என்னை அங்கே அனுப்பி வச்சதே நீங்க தானே? எங்க அண்ணனுக்கும் சொல்லி கொடுத்தது நீங்க தானே? ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அந்த கழகம் இனி எதுக்காக அங்க போச்சீங்க? அதாவது போட்டி வச்சது சிவகிரி சக்திகிரி இருங்க வரேன். போட்டி வச்சது நான் தான். உலகத்தை யார் முதலில் சுற்று வருகிறார்களோ அவருக்கு தான் கணினி போட்டி நான் வச்சல. போட்டி வைக்கும் போது ஒரு பெரிய மனுஷன், ஒரு அறிவு இருக்கவர், என்ன பண்ணாரு வந்து மதிச்சு என்னை மதிச்சாரு. மதிச்சு அங்கிட்ட வந்து கேக்குறாரு, நாரதரே மச்சான், மச்சான் உலகம்னா என்ன, தாய் இருந்ததா என்னன்னு கேக்குறாருல்ல. சரி நீங்க இங்க தானே இருந்தீங்க, ரெண்டு பேருக்கு முன்னா தனி போட்டி வச்சேன், போட்டி அவங்க நாள் அவருக்கு வச்சுட்டு மறுநாள் வந்து உங்களுக்கு வச்சோமா? அவர் வந்து கேக்கு, நீ ஏன் வந்து கேக்க? உலகத்தை யார் முதலில் சுற்று வருகிறாரோ அவளுக்கு தான் கணினே. அவர் வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? ஒரு பெரிய மனுஷன் தானே, அதான் எதையுமே கேட்டு பண்ணணும். சும்மா எடுத்தமா கௌதமா பண்ணி விட்டு நான் போய் கோமணத்தோட அங்க நிக்கிறேன், அப்ப கோமணத்தை அவுத்து போட்டு நிக்கிறேன், இதுக்கு நான் காரணமா? அதுவும் ஒரு காரணம் தானே. என்ன காரணம்? உலகத்தை சுற்றுதும் ஒரு காரணம் தானே. மயில் மேல ஏறி போனதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அதே போல பழனியில போய் இருக்கிறது இருந்ததுக்கும் சரி, எதுவுமே வேணாம்னு போனாலும் எதுவும் கோமணத்தை கூட்டு கட்டிக்க முடியாது. எதுவுமே வேணாம்னு கோமணத்தை பெருமை எடுத்து சொல்றீங்களா? நாதம்
இரண்டும் நமச்சிவாயமே. மாங்கனிக்கும் தேன்கதிரி மங்களிக்கும் வேலி இணைக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறித்தேன் விழுதா. நான் கனிந்தேன் அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தடித்துக் கொள்ளிய விழுதா. மாங்கனிக்கும் தேன்கதலி மங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பொறித்த தங்களை காணுகின்ற பொழுது அந்த கனியினுடைய சாக்கியம் சாக்கியத்தை தாராளமாக Thank you.
எட்டு மடிக்கு ரெண்டு கொம்புகள், ஏறி பறிக்கலாம். இதை பார்க்கின்ற பொழுது மிக்க மேலா படிக்க உலகமே சூடும் புகழ் மாலை காதலில் தோல்வியிட்டு எனது உடன்பிரபா சகோதரன் பலவாத்திய கலைஞர் என்ன பாட்டு வேணும், என்ன பாட்டு வேணும் பாடுறேன். ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே காவல் தனை தாண்டிய காதல் துணை வேண்டிய ஏற்பாடு செய்து
ஆண்டிசாமி பவர் ஆடியோ சம்பளத்துக்கும் பணிபுரிந்த அன்பு நெஞ்சத்துக்கும் நெஞ்சார்ந்தவனமாக நன்றி நன்றி கடந்த வணக்கம். சென்றவர்களை மீண்டும் சந்திப்போம். மனிதனை நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு நன்றி, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு பாவம் ஒப்புடும்.